அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பிளை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணி வண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. ஓம் நமோ நாராயணா. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகில் திருத்தங்கள் என்ற ஊரில் அமைந்துள்ள நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவிலாகும். இது 108 திவ்ய தேசங்களில் 91வது திவ்ய தேசமாகும். சுவாமி பெயர் நின்ற நாராயண பெருமாள். தாயார் பெயர் செங்கமல நாச்சியார். பழம்பெருமை மிக்க பாரம்பரிய வரலாறு இந்த தலத்திற்கு உண்டு. இந்த கோவில் திருமண நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது. திருப்பார்கடலில் பகவான் நாராயணன் சயனித்திருந்தார். அப்பொழுது அவர் அருகிலிருந்த ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி ஆகிய மூவரிடம் தங்களில் யார் சிறந்தவர் என்று போட்டி ஏற்பட்டு விட்டது. மூவரின் தோழிகளுக்கிடையே கடும் வாக்குவாதமும் நடைபெற்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவிகளின் பெருமைகளை சொல்லி இவரே சிறந்தவர் என வாதித்தனர். விவாதம் முடிவடையாமல் நீண்டு கொண்டே சென்றது. இந்த சூழலில் தானே சிறந்தவள் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு ஸ்ரீதேவி தங்காமலை வந்தார். இங்கு செங்கமலை நாச்சியார் என்ற பெயரில் இறைவனை நோக்கி கடும் தவம் செய்தார். தவத்தை மெச்சிய இறைவன் நீயே சிறந்தவள் என கூறி ஸ்ரீதேவியை ஏற்றுக்கொண்டாள். இத்தலத்தில் திருமகள் தங்கியதால் திருத்தங்கள் என்று பெயர் ஏற்பட்டது. இங்கு மூலவர் நாராயண பெருமாள் மேல்நிலையில் நிற்கும் கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார். இவருடன் ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி ஆகிய மூவரும் உடனிருக்கின்றார்கள். தாயார் செங்கமல தாயார் தனி சன்னதியில் வீற்றிருக்கின்றார். மூலவர் நின்ற நாராயண பெருமாள் என்னும் பெயரிலும் உற்சவர் திருத்தங்காலப்பன் என்ற பெயரிலும் வழிபடப்பெறுகின்றார்கள். இத்திருக்கோயிலின் பிரதான வாயில் தெற்கு பக்கமாகவும் மற்றொரு வாயில் கிழக்கு பக்கமாகவும் அமைந்திருக்கின்றது. தெற்கு வாயிலில் அமைந்திருக்கும் 18 படிகளின் வழியாகத்தான் ஏறி செல்கிறார்கள். முதலில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கருங்கல் மண்டபம் மேற்கூரையுடன் நம்மை வரவேற்கின்றது. இங்குள்ள தாயாருக்கு தினமும் திருமஞ்சனமும் பெருமாளுக்கு தைலக்காப்பும் சாத்தப்படுகின்றது. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து பெருமாளை வணங்கினால் திருமணத் தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளியூர்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றார்கள். ஆணி மாத பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. 9வது நாள் தேரோட்டத்தின் போது அனைத்து மக்களும் சமமாக தேரை இழுக்கின்றார்கள். 5வது நாள் மங்களசாசனம் கருட சேவை கொண்டாடப்படுகின்றது. உற்சவர் திருத்தங்காலப்பன் ஸ்ரீவில்லுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்று திருமாலையை பெறுகின்றார். இந்த திருக்கோயிலில் அனைத்து தூய தேசங்களில் திருமால் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. மூலவரின் பிரகாரத்தை சுற்றி அற்புதமான கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இங்கு ரங்கநாதர், செங்கமலத்தாயார், கருடாழ்வார், ஆஞ்சநேயர், ராமானுஜர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், நாகமுனிவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. இத்தகைய அரிய பெருமை வாய்ந்த ஸ்தானத்திற்கு தாங்களும் ஒருமுறை சென்று நின்ற நாராயண பெருமாளின் அருளை பெருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களுடன் சந்திக்க இருக்கும். கோவிலுக்கான வழித்தடத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இருக்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பிளை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.